ஹலோ, ஹாய் அண்ட் வெல்கம் வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பத்மாஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, தேங்காய் பொரிகளில் சட்னி. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகணும். வீடியோக்குள்ளே போய் நமக்கு தேங்காய் பொரிகளில் சட்னி அரைக்க என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்ப்போம். வாங்க, தேங்காய் பொரிகளில் சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் அரைமுறி, பொரிகளில் ஒரு 50 பொரிகடலை, 3 மிளகாய், 2 வெள்ளைப்பூடு, கொஞ்சம் புளி. அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, தேவையான எண்ணெய், சட்னி அரைக்க தேவையான உப்பு. இவ்வளோ தான் நம்ம தேங்காய் பொரிகளில் சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க நம்ம சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் தேங்காய் பொரிகளில் சட்னிக்கு அரைக்கிறதுக்கு எல்லா பொருட்களையும் ஜாரில் போட்டேன். தேங்காய் பொரிகளில் கொஞ்சம் புளி, 2 மிளகாய், தேவைக்கேற்ப நீங்கள் மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். சரி, வாங்க இதை இப்போ அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம தேங்காய் பொரிகளில் சட்னியை வந்து அரைச்சிருச்சு. இப்போ வந்து இதை நம்ம நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஜார்லேருந்து. இப்போ பாருங்கள், நம்ம தேங்காய் பொரிகளில் சட்னியை வந்து தாளிச்சிடலாம். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி நான் கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் இப்போ லைட்டாக சூடாகிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நான் கடுகு போட போகிறேன். கடுகு, கொஞ்சம் உளுந்து. உளுந்து போட்டிங்கன்னா சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்து பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நாம் வந்து நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டாச்சு. போட்டதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை கருவேப்பிலையும் போட்டாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். பாருங்கள், எவ்வளோ கோல்டன் டவுன் வந்துருக்கு. வெங்காயம் நல்லா கோல்டன் டவுன் இப்படி வந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி சட்னிக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம தாளித்து போடும்போது வெறும் கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டுக்கிட்டு வெங்காயம் நறுக்கி போட்டு இப்படியே நறுக்கி போட்டு தாளிச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சுன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளித்த இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம சட்னி ஊற்றி வச்சுருக்க அந்த பவுலில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம தாளித்த பொருட்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம சட்னி தேங்காய் பொரிகளை சட்னி அரைச்சி வச்சுருந்த பவுலில் மாற்றி வச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், தாளித்து விட்டோன்னே இதை வந்து நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, அடைதோசை கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தேங்காய் பொரிகளை சட்னி வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பத்மாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் பத்மாஸ் கிச்சன்.